Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் நம்ம மசாலா எதுமே அரைக்காம நல்ல டேஸ்டியா ஈஸியா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மட்டன் குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சிட்டு குக்கர் நல்லா சூடேறனதும் எண்ணெய் சேர்த்துக்கறேன். நான் வெஜ் செய்யும் பொழுது எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 கிராம்பு ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை ஒரு அன்னாசி பூ 2 ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கறேன் இப்போ இது கூடவே வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து நல்ல நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கறேன் சின்ன வெங்காயம் வந்து சேக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் நான் 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கறேன் பாருங்க फ्रेंड्स வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கொஞ்சம் பொன்னிறமா கலர் மாறற வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கனதுக்கு அப்புறமா ஸ்பூன்ஃபுல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கோபுரமாவே நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் நீல நீலமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க போறேன் தக்காளி நல்லா வெந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் 100 மில்லி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிச்ச தயிரலாம் சேர்த்தீங்கன்னா குழம்பு வந்து புளிப்பாயிடும் அதனால ஃப்ரெஷ்ஷான தயிரா சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து ரொம்ப இருக்காது ஓரளவுக்கு காரம் இருக்கும் ஆனா கலர் வந்து நல்லா கொடுக்கும் குழம்புக்கு அதனால நான் வந்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக்க பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து 1 கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியில நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாம வடிச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மட்டனை சேர்த்துக்கறேன் மட்டனை சேர்த்துட்டு இந்த மசாலோட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம குக்க பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம மசாலோட சேர்த்து மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா வரும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து குக்க பண்ணிக்க போறேன் பாருங்க फ्रेंड्स 5 நிமிஷத்துக்கு நான் வந்து மட்டனை சேர்த்துட்டு நல்லா குக்க பண்ணிக்கிட்டேன் மட்டன்ல இருந்த தண்ணி வந்து விட்டுட்டு பாருங்க பார்க்கிறதுக்கு இப்போவே தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு குழம்பு மட்டன்ல இருக்கிற தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விடும் அப்ப வந்து நம்ம 5 நிமிஷம் குக்க பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்கவேணாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா குக்க பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா இது கூட மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்க போறேன் நீங்க வீட்ல அரைச்ச மட்டன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா கடையில வாங்குன மட்டன் மசாலா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஸ்பூன் ஃபுல்லா நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கறேன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேத்தது போல தண்ணி வந்து நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்ப கொஞ்சம் கெட்டியா தான் செய்ய போறேன் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து தண்ணி ரொம்ப அதிகமா சேக்கல மட்டனே கொஞ்சம் மேல தெரியற அளவுக்கு தான் நான் வந்து தண்ணியே சேர்த்திருக்கேன் ரொம்பலாம் தண்ணி சேக்கல தண்ணி சேர்த்ததுமே வந்து நீங்க டக்கன குக்கர் மூடி போட்டு மூடிடாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி நாம விசில் விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் விட்டா மட்டன் வந்து வெந்து வரும் இல்ல 6 இல்ல 7 விசில் விட்டா மட்டன் வந்து வெந்து வரும் உங்க குக்கர்ல எத்தனை விசில் விட்டா மட்டன் வேகுமோ அதுக்கேத்தது போல விசில் விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு 5 ல இருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்க போறேன் குக்கர் விசில் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் குறஞ்சு வந்துருச்சு குக்கர் மூடி ஓபன் பண்ணும்போதே மட்டன் குழம்பு அவ்வளோ சூப்பரா நல்லா மணமா வரும் எப்பவுமே நம்ம குக்கர்ல செய்யும் பொழுது அப்படியே நம்ம விசில் வந்ததுமே எடுத்து பரிமாறாம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துருச்சு. பாருங்கள், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து இதை சப்பாத்திக்கு, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே அரைச்சி சேர்க்கல, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட கொத்தமல்லியை சேர்த்துக்க போகிறேன். நம்ம சரியான அளவுகளை கொண்டு எல்லா மசாலும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம், ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு மட்டன் குழம்பு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் 1 கிலோ மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.